ஆனால் இந்த நாட்டில் சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா, லா இருக்கு, ஆர்டர் இருக்கா, கிடையாது. அதனால என்ன இருக்கு, தான் தோன்றித்தனமா எது வேணாலும் நடக்குது, எங்க வேணாலும் போகுது. அப்படி இல்லை, இங்க உண்மையும் நேர்மையுமான ஒரு தலைவன் தேவைப்படுது. எங்கள் நாங்க வந்து எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதாவின் இடத்தை மாற்ற வரல, காமராஜ் கக்கன் இடத்தை ரீப்ளேஸ் பண்ண வந்து நாங்க, சிவானந்தன் சிங்காரவேலர் இடத்தை நாங்க, அதுக்கு தான் ஆள் தேவைப்படுது. இங்க கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் மாற்று தேவைப்படல ராஜா, காமராஜுக்கும் கக்கனுக்கும் மாற்று தேவைப்படுது. அதை நோக்கி பயணிக்கிற உங்கள் பிள்ளைகள், மருத்துவம், கல்வி, குடிநீர் எல்லாம் இலவசம் என் மக்களுக்கு. அந்த காலத்தில் குழாயை போட்டு வீட்டு வாசலில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தான், இப்போ அப்படியா இருக்கு? எல்லாத்தையும் இலவசம் தந்துச்சு அரசுகள். உனக்கு மிக்சி கொடுத்துச்சு, என்ன வேலை அது, ஃபேன் கொடுத்துச்சு, கிரைண்டர் கொடுத்துச்சு, லேப்டாப் கொடுத்துச்சு, மடிக்கணின் கொடுத்துச்சு, சைக்கிள் கொடுத்துச்சு, இலவசமாக டிவி கொடுத்துச்சு, இதெல்லாம் எவ்வளோ வேலை, இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்தது உன்னை அரசு. ஆனால் தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்றுச்சு. ஏன் தண்ணீரை இலவசமாக தர முடியல? முடியாது, இவர்களால் இவர்கள் கொடுக்க மாட்டார்கள், குடிக்க முடியாது. ஏன் தண்ணீரை, அரசு தூய தண்ணீரை இலவசமாக மக்களுக்கு கொடுத்து விட்டால் அதை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டு விடுவார். அங்க போய் வாங்க மாட்டேன், நீ அக்கோ வாங்க மாட்டேன். அப்ப அந்த முதலாளி பாதிக்கப்படுவான். முதலாளி பாதிக்கப்பட்ட அரசுக்கு என்ன, அரசுக்கு என்ன, அவனிடத்தில் இருந்து வர கோடிக்கணக்கான கமிஷன் நின்றுரும். இவர்கள் கமிஷன் வாங்குகிற புரோக்கர்கள், இவர்கள் தலைவர்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்யற தலைவர்கள் அல்ல. அதை நன்கு நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க 1 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரப்படுத்திக்கிடுவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்ட்ட சுந்தரம்ங்கிற ஒரு இயக்குனர், ஐயா நம்ம நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கோம், அதையெல்லாம் படமா எடுத்து நியூஸ் ரீலா போடலாம் யா அப்படின்னு. என்ன சேவை பண்ணோம், பள்ளிக்கூடம் கட்டணும், சரி, அதுலாம் பிள்ளைகள் படிக்குதா, படிக்குது, படிக்குதுன்னா பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியுமில்ல. அப்புறம் என்ன போட்டோம், ரோடு போட்டோம், ரோட்ல சென்னை நடக்குதுல்ல, அது தெரியுமில்ல ஜனங்களுக்கு. அப்புறம் அணை கட்டினா, அணை கட்டினதெல்லாம் விவசாயி பயன்படுத்துகிறாங்கல்ல, தெரியுமில்ல, அதுக்கு படமாக வேறு எடுக்கணுமா, இல்லை எடுத்து போட்டால் நல்லது, சரி எப்படி செலவாகும், 2 லட்சமே, அட சண்டால பாவி, 2 லட்சத்துக்கு நான் இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேனே, கிளம்பு கிளம்பு. அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே தேவைப்படுறாங்க. முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துடுறாரு, முதலமைச்சராக வந்து ஃபைல்களை, கோப்புகளை 2 பக்கமும் எடுக்கிறாங்க, வலது பக்கமும் இடது பக்கமும் மேசையில். அப்போ கேட்குறாரு, இது என்னன்னு. அதிகாரி சொல்றாரு, ஐயா இது ரொம்ப முக்கியமான ஃபைல்கள், இது கொஞ்சம் முக்கியமில்லாத ஃபைல்கள்னு. அவர் கேட்குறாரு, முக்கியமில்லாத ஃபைல்லாம் முதலமைச்சர் மேசைக்கு வருதா? இதில் எல்லா ஃபைலும் முக்கியம், அதை சீக்கிரம் பார்த்து அனுப்பணும், அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஆட்சியாளர் நீங்கள் தேவைப்படுது. இங்கே அப்படியா இருக்கு? இந்த ஆட்சி முறையை முற்று முழுதாக தகர்க்கணும். உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வந்து ஆட்சி மாற்றத்திற்கு, ஆள் மாற்றத்திற்கு வரலை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வரல நாங்க, அந்த கட்டடத்தை இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் நாங்க. இந்த அமைப்புக்குள்ள இருந்து ஊழலஞ்சத்தை ஒழிக்க முடியாது. இந்த சிஸ்டம் ராங், அவங்க சொல்றாங்க, நான் இந்த அமைப்பு தப்பா இருக்குன்னு தமிழ்ல சொல்றேன். இது எல்லாத்தையும் தகர்த்துட்டு வேற ஒரு தேசம் படைக்கணும். அதனாலதான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நம்ம புரட்சி பாவலன் நமது தாத்தன் இருக்கானே, எங்கள் நாட்டில் எங்கள் ஆட்சின்னு பாடல, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்று பாடுற. நல்லாட்சினா எப்படி இருக்கணும், நல்லாட்சினா எப்படி இருக்கணும், மக்களின் விருப்பத்திற்கேற்ப, மக்களின் நலனுக்கேற்ப ஆட்சி செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அதை விட மகிழ்ச்சிகரமான ஒன்று உண்டா? நான் எனக்கென்றோ, என் மனைவிக்கென்றோ, என் பிள்ளைகளுக்கென்றோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை என் மக்களின் அரசு தந்து விடுங்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. அப்படி மக்களுக்கானதை தந்து விடுகிற மக்களின் அரசை அமைய செய்ய வேண்டியது நமது பொறுப்பு. இங்க எல்லோரும் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் எல்லாரும் அவர்களால் சொல்வாங்க, நமக்கு இந்த அரசியல்னா வேணாம், அதெல்லாம் இதுக்கு நம்மளா என்றவர்கள், 4 ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், 4 முதியோர்களை பார்த்துக்கிறோம், 4 மரக்கன்றுகளை நடுறோம், இதெல்லாம் சேவைதான். ஆனால் இது எல்லாவற்றையும் விட ஆக சிறந்த ஒரு சேவை இருக்கிறது, நல்ல அரசியலை உருவாக்குவதும், நல்ல அரசை அமைய செய்வதும். இதுதான் இன்றைய அவசியமான சேவை என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு நீங்க நமக்கு எதுக்குன்னா படிச்சவன்லாம் விலகி விலகி போயிட்டீங்கன்னா, கற்றவர்கள் நிரப்பாததை கயவர்கள் நிரப்பி விடுவார்கள். வெற்றிடம் என்ற ஒன்றே கிடையாதுங்கிற மாசைத்தும் அதை காற்று நிரப்பிடுங்கிறான். கற்றவர்கள் நிரப்பாமல் விலகி நின்றால் கயவர்கள் நிரப்பி விடுவார்கள். இந்த தேர்தலில் போட்டியிட்டவர்களெல்லாம் பாருங்கள்,
எல்லோரும் முதலாளிகள், பலலட்சக்கணக்கான கோடி சொத்துக்களை வைத்திருக்கிற முதலாளிகள் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் வென்று வரும்போது முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் நிறுவப்படுமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரமோ செல்வாக்கோ நிறுவப்படாது. ஆனால் எங்கள் வேட்பாளர்களை பாருங்க, எல்லாம் அடித்தட்டு மக்களிலிருந்து உழைக்கும் அன்றாடங்காட்சியிலிருந்து வந்த பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். கட்டுத்தொகையை கட்ட கூட கடன் வாங்கி கட்டிய பிள்ளைகள் நாங்கள். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழிப்பதுதான் இந்த நிலத்தில் நாம் செய்யக்கூடிய முதல் புரட்சி. உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற எவனும் அரசியலுக்கு வர முடியும், வெல்ல முடியும் அப்படிங்கிற நிலையை உருவாக்கணும். அதை யார் செய்வது? படித்த இளைஞர்கள், கற்றறிந்த என் தம்பிதங்கைகள். இதை மாற்றி படைக்கணும், உங்களால் தான் முடியுது. மாசத்தும் சொல்றான், என் அன்புமிக்க இளைஞர்களே, என் தேசத்தின் இளைஞர்களே, இந்த நாடு உங்களுக்கானது என்கிறான். எங்களுக்கானதும் கூட, எங்களுடையதும் கூட, ஆனாலும் எப்படி பார்த்தாலும் இந்த தேசம் உங்களுக்கானதுங்கிறான். என் அன்புமிக்க தம்பி தங்கையிலே, இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் களப்பணியாற்றணும். நீங்கள் பகத்சிங் போன்ற ஒரு இளைய புரட்சியாளனை நெஞ்சில் வார்த்துக் கொள்ளுங்கள். அவனைப் போல ஒரு தன்னலமற்ற வீரர்களாக நாம் இந்த மண்ணிலே கிளர்ந்து இல்லாதவரை இங்கே தூய அரசியலை உருவாக்க முடியாது. அவனை பாருங்க, ஆளுநருக்கு கடிதம் வருது, பகத்சிங்குக்கு மரண தண்டனை வீச்சாச்சு, தூக்கு தண்டனை. அவன் கடிதம் வருது, மன்னிப்பு கேட்டால் தூக்கு தண்டனையில் இருந்து ரத்து பண்ணி விடுதலை செய்யறேங்கிறான். ஆனால் இவர் என்ன செய்யறாரு? கடிதம் வருது. கடிதம் வரும்போது பகத்சிங் மன்னிப்பு கடிதம் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறான். அந்த கவர்னர், பிரிட்டிஷ் கவர்னர் பிரித்து பார்க்குறான். ஆனால் என்ன எழுதியிருக்கு? நாங்கள் வந்து உங்களோடு போரிட்டோம், நாங்கள் அரசியல் கைதிகள் இல்லை, போர்க்கைதிகள். உங்கள் நாட்டுக்கு எதிராக, உங்கள் அரசுக்கு எதிராக, நாங்கள் உங்கள் அதிகாரத்திற்கு எதிராக நாங்கள் போரிட்டு இருக்கோம். அப்போ எங்களை வந்து நீ தூக்கு தண்டனை போடக்கூடாது, கைத்துல தொங்க விடக்கூடாது, எங்களை துப்பாக்கி வைத்து பீரங்கி வைத்து சுட்டு சாகடியுங்கள் என்று எழுதியிருக்கான். பயந்துட்டான். நண்பர்கள்லாம் கடிதம் எழுதுறாங்க, பகத்சிங் நாம் ஒரு வருத்த கடிதம் தானே எழுதி கொடுத்து விட்டு வெளியில் போய் இன்னும் வீரியமாக போராடலாமே என்று. போராடலாம். அவர் எழுதுகிறார், எல்லோரையும் போல எனக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, வெளியே வந்து இன்னும் வீரியமாக போராடலாம் என்ற விருப்பமும் இருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் விட மரணத்துக்கு அஞ்சாது இந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டேன் என்றால் எதிர்கால என் தலைமுறை பிள்ளைகள், என்னை போல, என் பெற்றோர்களைப் போல இருக்கிற என் பெற்றோர்கள் என்ன நினைப்பான்? பகத்சிங் போல ஒரு வீர தம் மரவனை நாம் பெற்றெடுக்கணும். இந்த நாட்டின் விடுதலைக்கு எண்ணற்ற தாய்மார்கள் விருப்பம் கொள்வார்கள், எண்ணற்ற இளைஞர்கள் எழுந்து வருவார்கள், மரணத்திற்கு அஞ்சாமல் வருவார்கள். அதனால் நான் மகிழ்ச்சியோடு இந்த மரண கயிற்றை முத்தமிடுகிறேன் போறான். போகும்போது என்ன, பிளாக் மாஸ்க், கருப்பு அங்கேயே போட்டு முகத்தை மூடுவான். மூடாதேங்கிறான். ஏன்னு கேட்கிறான். அதுக்கு என்ன சொல்றான்? ஏன் கேட்கும்போது, என் உயிர் பிதுங்கி வெளியேறுகிற கடைசி நொடி வரை என் கண்கள் வந்து என் பூமியை, என் தாய் நாட்டை பார்த்துக்கொண்டே சாகணுங்கிறான். அவன் எதுக்காக வந்து அவன் என்ன தரையில நிக்க வச்சு துப்பாக்கியில சுடுனா, பீரங்கி வச்சு என் நெஞ்ச பிளந்து சாகடினா, உயிர் போகிற கடைசி நொடி வரை என் கால்கள் என் தாய் நிலத்தில் பற்றி இருக்கணுங்கிறான். தூக்குல போடும்போது என் கால் உயர்ந்துடும், என் தாய் நிலத்தை விட்டு மேலே போயிடும். அதனால என் தாய் நாடை தொட்டுக்கொண்டே என் கால்கள் இருக்கணுங்கிறான். அந்த பற்று ஒவ்வொரு தமிழீழம் தலைமுறைக்கு இருக்கணும். ஏனென்றால் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நம்மை பெற்ற தாய் நம்மளை சுமந்தது கருவறையில் 10 மாதம்தான், ஆனால் பூமி தாய் சுமப்பதோ நீண்ட காலம் சுமக்கிறார். நாம் பிறந்த அன்னையின் மடியிலிருந்து கீழிறங்கி முதலடி எடுத்து வைத்தது இந்த பூமி தாயின் மடியில் தான், அவள் நெஞ்சில் தான். நாம் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் எருவாவதும் இந்த மண்ணில் தான். எனவே நாம் நிலத்தை இழந்தோம் என்றால் பலத்தை இழந்து விடுவோம், பலத்தை இழந்தோம் என்றால் இனத்தை இழந்து விடுவோம். எனவே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் அன்பு மக்களே என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை நமக்கு பாடி தந்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய மக்களே, நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் என்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள். நாம் இது மொழியையும் தொலைத்துவிட்டு நிலத்தையும் தொலைத்துவிட்டு இனத்தையும் அழிய கொடுத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ளும். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் என்கிறான். முதல்ல உங்கள் இடத்தை, வாழ்விடத்தை உறுதி செய்யுங்கள். இன்றைக்கு உங்கள் தாய் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்நிய முதலாளிகளால், வட இந்தியர்களால். உங்கள் வர்த்தகம், உங்கள் நிலம், உங்கள் வளம் எல்லாம் களவை கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சேலத்தில் வந்து ஒரு தேநீர் கடை தமிழனுடைய கடை இல்லை, உங்களால் நம்ப முடிகிறதா? சேலத்தில் 15 நாள் இருந்து நான் கட்டாயம் கழுத்து போட்டேன், ஒரு தேநீர் கடை இல்லை தமிழன் கடை. பூரா ராஜஸ்தானி வந்துட்டான், அடுத்து மளிகை கடை வைக்க போறான்.
எல்லாம் முடிஞ்சிரும். எல்லாம்